வெளிச்சம் வந்து கிடைக்கும் என்று யாரும் உறுதி கொடுக்கப்படவில்லை. ஆனா ஒரு சில பைத்தியக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னாரா என்ன ஆச்சு, விளக்க தொடுக்கிறேன்னு சொன்னாங்களே என்ன ஆச்சு, விளக்கில் எத்தனை லட்சம் வெளி கொடுப்பேன்னு சொன்னாங்களே என்ன ஆச்சு போன்றவற்றை விளங்காத சில பேர் வந்து இதை பிரச்சனைப்படுத்தி கொண்டிருப்பது நீங்கள் தெரியும். ஆக இந்த வேளையில இந்த வழக்கை தொடுத்தவர் வந்து திரு வேதமூர்த்தி இந்திரனுடைய தலைவர். 2007 ஆகஸ்ட் மாதத்துல மிரடேகா நடைபெற மாதத்துல இந்த வழக்கை அவர் கொடுத்தார். ஆக இந்த வழக்கை ஏன் கொடுத்தார் என்று இன்னும் தெரியும். அதாவது இந்த நாட்டில் மலேசியாவில் இந்தியர்களை இங்கே நாம் அழைத்து கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர்கள். இந்த பிரிட்டிஷ்காரர்களை நாம் இங்கே கொண்டு வந்து இந்த நாட்டை பெரிய ஒரு நாடாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற பட்சத்தில் எல்லா நம்முடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி நம்மளுடைய உழைப்பெல்லாம் பயன்படுத்தி இந்த நாட்டை நாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக உருவாக்கி அதே நேரத்தில் சுதந்திரம் அடைந்து விட்டு செல்லும் பொழுது நமக்கு வேண்டிய சில அடிப்படை உரிமைகளை நமக்கு இங்கு கொடுக்காமல் சென்று விட்டார்கள் என்ற காரணத்தினால அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆக அப்பொழுதே அவர் சொல்லியிருந்தார், அதாவது இந்த வழக்கை தொடுப்பதற்கு நமக்கு பல லட்சம் வெள்ளி செலவாகும், இதை மக்களிடம் மறுபடியும் கேட்டோம் என்று சொன்னால் இது முடியாத காரியம். ஆக லண்டனில் இருக்கின்ற இந்த குயின்ஸ் கவுன்சில் சொல்லக்கூடிய அவர்களிடம் இந்த வழக்கை இலவசமாக எடுத்து செய்ய வேண்டும். அதற்காக தான் நாம் 25 நவம்பர் அன்றைக்கு பிரிட்டிஷ் சுதரகத்திலே நமக்கு பிரிட்டிஷ் மகாராணி இந்த வழக்கை இலவசமாக எடுத்து குயின்ஸ் கவுன்சில் எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக நவம்பர் 25 நாம் ஒன்று கூடி மனுவை கொடுக்க சென்றோம். மனு கொடுக்க முடியாத போனது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த வழக்கு தொடர்பாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். மீட்கூட தொடர்ந்து அவர் நேரடியாக உங்களிடம் பேசும் பொழுது இந்த விளக்கத்தை தெளிவாக அவர் சொல்லுவார். ஆக நாம் பயந்து அவர் வந்து வெளிநாடு சென்று விட்டார் என்று சொல்வதெல்லாம் சுத்த போய் இவ்வளவு துணிச்சலாக பிரிட்டிஷ் நாட்டுக்கு எதிராக ஒரு வழக்கு நாம் நம்முடைய இந்திரா தலைவர் போட்டிருக்கின்றார் சொன்னா இந்த நாட்டு அரசாங்கத்துக்காக பயந்து ஓடிவிட்டார் என்று சொல்வதெல்லாம் சுத்த போய். ஆக ஒரு வழக்கு போடுவது வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதோ நம்ம வழக்கு போடுவது யாரு மேல, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேல. உலகத்துல உலகத்தை ஆண்டவர்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம், இவர்களை மேல நாம் ஒரு வழக்கு போடணும் சொன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும். அது இந்திரா வேதமூர்த்தி மட்டுமே இருந்தது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அன்று வெளிநாடு செல்லாமல் இருந்திருந்தது சொன்னா நான் என்ன உதயகுமார் என்று உட்கார்ந்திருக்க மாட்டேன். நாம் இன்று ஓரஞ்சு சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது என்று நாம் இந்திரா கன்வென்ஷன் வச்சிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்திராக அப்போ அடியோடு அழைத்திருப்பார்கள். உதயகுமார் இன்னும் 5 வருஷம் இல்லை 6 வருஷம் இல்லை 10 வருஷம் 20 வருஷம் உள்ளுக்கு இருக்க வேண்டிய நிலைமை. அவர் அங்கே சென்றனால தான், அவர் அங்கே இருந்து கொடுத்த சில நடவடிக்கைகளின் காரணமாக தான், அதே நேரத்தில் அங்கே நாட்டில் அங்கே அமெரிக்கா பெல்ஜியம் போன்ற நாடுகளில் அவர் கொடுத்த அந்த ப்ரெஷர் ஒரு காரணமாகத்தான் அங்கே இருந்து கொண்டு இங்கே நம்மளை இயக்கி பல பல நிகழ்ச்சிகளை செய்த காரணத்தினால தான் நம்முடைய தலைவர்கள்லாம் மிக விரைவிலே வெளிவந்தார்கள். நாம் தொடர்ந்து இந்த ஓரஞ்சு கூடிய ஓரஞ்சத்தை போட்டிருக்கோம். ஆக இது வந்து ஒரு சாதுரியமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயலை கூடிய இது பயந்து செல்லக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆக வழக்கு தொடுத்தது வேதமூர்த்தி, அதை முடிக்க வேண்டும். யார் வழக்கை தொடுத்தாரோ வழக்கை முடிக்க வேண்டும். ஆக அதனால தான் இந்த வழக்கு தொடர்பாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் சுருக்கமாக கொண்டு சொல்லியிருந்தேன். ஆக 2007 போட்ட அந்த வழக்கு தொடர்பாக நமக்கு சில ஆவணங்கள் வேணும், டாக்குமெண்ட் வேணும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, ஓகே இந்த நாட்டில் பிரிட்டிஷ் இந்த இந்தியர்களை கொண்டு வந்தோம், சரி இந்த இந்தியர்களை கொண்டு வந்து செல்லும் பொழுது உரிமைகள் கொடுக்கப்படலை என்று நீங்க சொல்றீங்க, அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடம் ஒப்படைத்தா நாங்கள் அந்த வழக்கை எடுத்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லுற பட்சத்தில் அதற்கான ஆதாரத்தை தேட வேண்டும். மலேசியாவில் ஆதாரம் கிடைக்காது, மலேசியாவில் எந்த ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைக்காது. ஆக இங்கிலாந்தில் இருக்கின்ற அந்த பப்ளிக் அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு நூலகத்தில் ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலாக தீவிரமாக அந்த லைப்ரரிக்கு சென்று அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ஆவணங்கள் எல்லாம் எடுத்து அதை எல்லாம் படித்து பிறகு அதை சுருக்கி நாம் இதான் செய்தின்னு சொல்லி சொல்ல வேண்டும். ஆக அதற்கான வேலைகளில் முழுமையாக ஈடுபட்டு இன்று ஏறக்குறைய ஒரு 35,000 கோப்பி டாக்குமெண்ட் இன்று அவர் சேர்த்திருக்கிற கையில், 35,000 டாக்குமெண்ட்
அதாவது எப்படி மலேசிய இந்திரர்களை நான் இங்கே ஒதுக்கப்பட்டு நம்முடைய உரிமைகளை கொடுக்காம எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கோம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஏறக்குறைய 35,000 டாக்குமெண்ட் அவர் செய்திருக்காரு. இதற்காக ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு முன்பு மலேசியாவிலிருந்து 2 சகோதரர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு முழுமையாக காலையில போனார்னா இரவுல தான் அந்த எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து கேமராவில் போட்டோ பிடிச்சி அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆக 2 நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் அங்கே சென்று முழுமையாக அதை ஈடுபட்டு ஏறக்குறைய 35,000 சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் இன்று சேகரித்து அதற்கான தொடர்ந்து அடுத்த கட்ட நிகழ்வாக அதை படித்து நாம் அந்த கேஸுக்கு செல்ல வேண்டும். ஆக இதை தொடர்பாக அங்கே இருக்கின்ற வேதமூர்த்தி மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் குழு இதற்காக சிறப்பான வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த நமக்கு கிடைத்த இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் படித்து ஏறக்குறைய 3 தடவை இந்த குயின்ஸ் கவுன்சில் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ஆக இந்த 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 டாக்குமெண்ட் எல்லாம் கொலைப்பட்ட நேரத்தில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா இந்த நாட்டில் ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1956 இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு துங்கு உடைய தலைமையில ஒரு குழு பிரிட்டிஷ் சென்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா முதல் சந்திப்புல 1956 முதல் சந்திப்புல முதல் அந்த சந்திப்பு கூட்டத்தில் யாரும் இந்தியர்களை பிரதிநிதித்து செல்லவில்லை என்பது சரித்திரம் அல்லது உங்களுக்கு பெரும்பாலும் சில பேருக்கு தெரியும். முதலில் சென்ற துங்கு இங்கே இருக்கின்ற இந்தியர்களை பிரதிநிதி யாருமே கொண்டு செல்லப்படவில்லை. ஆக இந்த ஓரம் கட்டப்பட்டது என்று சொல்லுகின்ற நாம் வந்து இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த தொடங்கின சம்பவம் கிடையாது. 1956 நம்மளை ஓரம் கட்டிட்டாங்க. இவங்களை ஏன் கூட்டிட்டு போனோம், இவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இது. ஆக அங்கேயே நம்முடைய ஓரம் கட்டப்பட்ட வேலை ஆரம்பித்து விட்டது. ஆக அங்க சென்ற பிறகுதான் இல்லை நீங்க இந்த 3 இனமும் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுதுதான் நாம் சுதந்திரம் கொடுப்போம் என்று சொன்ன பட்சத்தில் தான் 1956 மறுபடியும் 2வது குழு செல்லும் பொழுதுதான் அங்க நம்முடைய பிரதிநிதி ஒன்று இருந்தார். ஆனா என்ன வேதமூர்த்தி அவருடைய கண்டுபிடிப்புல கிடைக்கப்படுதுன்னு சொன்னா நம்மளை திட்டவட்டமாக நம்மளை வேணுமென்றே நம்முடைய உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஆதாரங்கள் முழுமையான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக அவர் சொல்லுகின்றார். அதனுடைய டாக்குமெண்ட்லாம் படித்து போகும் பொழுது நம்முடைய உரிமைகளை கண்டிப்பாக இவர்கள் நம்மிடம் இருந்து பறித்திருக்கின்றார்கள். நம்முடைய உரிமைகளை இவர்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லி சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவருடைய திறமையை வைத்துக் கொண்டு இதை நம்மளை ஓரக்கட்டி விட்டு விட்டார்கள் என்று தெளிவாக காட்டுகின்றது என்று அவருடைய டாக்குமெண்ட்லாம் காட்டுதுன்னு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. அதை உறுதியாக சொல்லுகின்றார். அதே நேரத்தில் நம்முடைய பிரதிநிதியாக சென்றவர்கள் இதை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தனக்கு வர வேண்டிய உரிமைகளை கோட்டை விட்டதுதான் மிச்சம். நம்மோட இந்த அந்த குழுவில் சென்றவர்கள் நம்ம உரிமையை அப்பொழுதே சரியாக கேட்டுக்கிட்டோம்னு சொன்னால் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஆக இதுக்கு இதற்கான ஆவணங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்லாம் இன்றைக்கு அவர் வைத்திருக்கின்ற பட்சத்தில் ஏறக்குறைய இன்னும் 2 மாதத்தில் தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து இதை அவர் இந்த வழக்கை மறுபடியும் தொடங்குவதற்கான வேலைகளை செய்து விடுவார் என்று சொல்லியிருந்தார். 2 மாதத்தில் இந்த வழக்கு மறுபடியும் தொடங்குவதற்கான எல்லா வேலைகளையும் அடிப்படை வேலைகளையும் இன்று அவர் தீவிரமாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இங்கே நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மற்றும் ஒரு நல்ல ஞாபகத்தை என்னன்னு சொன்னா இது சாதாரண ஒரு உரிமை போராட்டம் கிடையாது. இன்று நாம் போராடி நாளை நமக்கு கிடைக்கும் சொன்னா அது முடியாத காரியம். நீங்க பெரிய பெரிய நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்று கூடி நாளைக்கு ஒரு போராட்டத்தை பெறுவோம் என்று சொன்னால் அது நடக்காத காரியம். இது நாம் செய்வது உரிமை போராட்டம். நாம் இருக்கிறோமா இல்லையோ அடுத்த நம்ம வருகின்ற நம்மளது குழந்தைகள் நம்மளது பேர பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டில் தடை நிமிர்ந்து நடக்கணும்னா யாராவது சில பேர் தியாகம் பண்ணி தான் ஆகணும். வரலாற்றில் யார் ஒருவர் சமுதாயத்திற்காக தனது உரிமையை போராடுறாங்களோ அவங்க நல்லா இருந்தாலும் சரித்திரமே இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, நாட்டுக்காக தன்னுடைய ஒரு இனத்திற்காக போராடியவர் இன்று சிறப்பாக இருக்காங்க யாராவது சொல்லுங்க. இல்லையே, நாட்டிற்காகவும் இனத்திற்காக போராடுவோடைய வாழ்க்கை வீணா போயிருக்கும். உதாரணத்தை பாருங்க, உதயகுமார் பாருங்க, அவர் பெரிய செல்வந்தரா சொல்லுங்க. இன்று அவர் இழந்ததுதான் மிச்சம், இழந்தது அதிகம், இழக்க போறது அதிகம்.
ஆனா பெற்றது குறைவு. யார் பெறுவாங்க? அடுத்த சமுதாயம் பெறும், அடுத்த ஜெனரேஷன். இந்த போராட்டத்தினுடைய பலனை அடுத்த ஜெனரேஷன், உங்களுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை, நம்முடைய பேர பிள்ளைகள் அனுபவிக்கும். இதான் உண்மை. அதே போல வேதகுலத்தினுடைய வழக்கம் இப்படிதான். அவர் இழந்தது அதிகம். அவர் சொன்னார்கள், பணத்தை அழித்து விட்டு, பணத்தை எல்லாத்தையும் சூழ்த்தி விட்டு சென்று விட்டார்கள் என்று பண குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. இங்கிலாந்தில் சொகுசு வாழ்க்கையை வாழ்கின்றார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இழந்தது அதிகம். வீட்டை இழந்தார், தொழிலை இழந்தார், நாட்டுக்கு வர முடியாதுன்னு அவருடைய பாஸ்போர்ட்டையும் குடிக்க வச்சிருந்தா அதிகம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கள, ஆனா நம்முடைய அடுத்த சந்ததி சிறப்பாக வாழ்வார். ஆக அந்த அடிப்படையில் இந்த வழக்கு உடனே வெற்றி அடையும், உடனே நாளைக்கு எல்லாம் சரியாயிரும் என்பதை நாம் உடனே அந்த சிந்தனையை மாற்றிக்கொண்டு, இது உரிமை போராட்டம், இது காலம் பிடிக்கும். நாம் இருக்குமோ இல்லையோ, நம்ம அடுத்த ஜெனரேஷன், நம்ம அடுத்த சந்ததி என்னது கலைஞர் வந்து இந்த நாட்டில் வாழணும்னு சொன்னா, நாம இந்த உரிமை போராட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, ஆனா உண்மையான போராட்டத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நம்முடைய வெப்சைட் நிறைய பாருங்க. ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. உண்மையான விஷயத்த படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். 25 நவம்பர் புத்தகம் படிங்க, போட்டிகளை போன சிறந்த புத்தகம் படிங்க. படிக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், யார் உண்மை சொல்றா யார் போய் சொல்றது தெரியும். ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு பல பிரச்சனைகளுக்கு இடையில இந்த வழக்கு, வேதமூர்த்தி ஆரம்பித்த வழக்கு முடிவடையல, அது தொடரும். அதற்கான வேலைகளை அவர் பல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இடையில, பல கஷ்டங்களுக்கு இடையில, பல பிரச்சனைகளுக்கு இடையில, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கூட கருதாம, அவருடைய சேஃப்டி கூட நினைவில் கொள்ளாம, இன்று தொடர்ந்து தன்னை எடுத்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரை எப்பொழுதும் அவருடைய வழக்கு கண்டிப்பாக வெற்றியடைய வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம். தொடர்ந்து அவர் நேரடியாக பேசும் பொழுது சில விஷயங்களை கூட பொறுத்து வருவார் என்று கேட்டுக் கொண்டு கொடுக்கின்றேன். நன்றி.